சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கான சயின்ஸ் எக்ஸாம் விஷய வரி ஆல் தி வேஸ் எல்லாம் படிச்சுப்பீங்க நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிச்சு, போய் பார்க்க போய் செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ லாஸ்ட் மினிட் ஸ்டடி பிளான் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் எழுதணும், 7 2 மார்க், 7 4 மார்க் அண்டு 3 7 மார்க் தான் உங்களுக்கு பேட்டர்ன். 75 மார்க்பா. நிறைய பேருக்கு பாஸ் மார்க்கே தெரியல, நான் 15 எடுத்தால் பாஸ் ஆகிறோம் பாஸ் ஆகிறோன்னு கேட்குறீங்கப்பா. 15 எடுத்தால் பாஸே கிடையாதுப்பா, நீங்கள் 75க்கு 20 எடுத்தால் தான் பாஸ். ஸோ ப்ராக்டிக்கல் பண்ணால் உங்களுக்கு 25க்கு அதில் ஒரு 15 இருக்கணும் டோட்டலாக. உங்களுக்கு இதே பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 35 மார்க் வந்துருப்பா, 35 மார்க் எடுத்தால் பாஸ், டோட்டலாக 100 35 எடுத்தால் பாஸ். பட் நீங்கள் 75 தான் எழுத போகிறீங்க எக்ஸாம் தியரி பேப்பர். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் ஓகேவா. பாஸ்லாம் ஈஸியாக ஆயிடலாம், ஏன்னா 12 1 மார்க் இருக்குது, அப்புறம் 7 2 மார்க், 7 4 மார்க், ஒரு 3 7 மார்க்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நீங்கள் எனக்கு எபோ பார்த்தீங்கன்னா எனக்கு 75 எப்போ 50 மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் ஆனால் புக் படிக்கலாம் தரவாக படிச்சுப்பீங்க நினைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சம்ஸை ஃபுல்லாக விட்டுருங்க ஓகே. நான் சொல்கிறது எனக்கு மினிமம் 50 எடுத்தால் போதும் ப்ரோ, அப்புறம் ப்ராக்டிக்கல் 25 மார்க் போட்டுருவாங்க ப்ரோ, டோட்டலாக எனக்கு 70 மார்க் வந்து ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தீரி அந்த சம்ஸ்லாம் ஃபுல்லாக விட்டுருங்கப்பா. ஸோ சம்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு கம்பல்சரி மட்டும் தான் கேட்பாங்க, 2 மார்க்கும் சரி அண்ட் 4 மார்க்கும் சரி கம்பல்சரி மட்டும் தான் கேட்பாங்கப்பா. அண்ட் 5 மார்க்ஸில் உங்களுக்கு அந்த ஏபின்னு கேட்பாங்க தெரியுமா, அந்த ஒரு ஃபேமக் பண்ணால் முழுசாக ஒரே ஃபேமக்கு கேட்டு அப்படியே 7 மார்க் பண்ணால் ஒரே 7 மார்க் அப்படி கேட்க மாட்டாங்கப்பா. ஒரு 3 மார்க்கு ஒரு 2 மார்க்கு இன்னொரு 2 மார்க் அப்படி கேட்கலாம், மூணாக பிரித்து கேட்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க் அப்படி கேட்கலாம்ப்பா. மொத்தமாக ஒரே 7 மார்க்காக உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்கப்பா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மேக்ஸிமம் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸை ஃபுல்லாக விட்டுருங்க ஓகே. சம்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு தீரியை மட்டும் ஃபுல்லாக படிங்கப்பா. ஸோ சம்ஸ் டயக்ராம் எல்லாம் விட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆஃப் 50 ஈஸியாக எடுத்துலாம்ப்பா. சப்போஸ் எனக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் சம்ஸும் பார்க்கணும், டயக்ராம் பார்க்கணும், ப்ராப்ளம் அண்ட் ஈக்குவன்ஸ் எல்லாமே பார்க்கணும்ப்பா. ஹெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் கம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக கஸ்டமர் கொஸ்டின் சப்போஸ் டஃபாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஈக்குவேஷன் பண்ண உங்களுக்கு ஹெமிஸ்ட்ரி மட்டும் தான் கேட்பாங்க. அதே போல தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொஸ்டின் நிறைய பேர் டவுட் இருக்கும், கிரேஸ் மார்க்ஸ் எப்படி ப்ரோ கேட்பாங்க, கிரேஸ் மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க சொல்லி ஏகப்பட உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்பா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. கிரேஸ் மார்க் கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பண்ணால் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எதாவது வந்தாலோ இல்லை கொஸ்டின் பண்ணால் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் கொஸ்டின் பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் அப்படி பாதிலே ஒரு லைன் ஒரு வேர்டு இல்லைன்னா கூட உங்களுக்கு அது கிரேஸ் மார்க்ஸாக கன்சிடர் பண்ணப்படும்பா கவர்மெண்ட் சேர்ந்து. அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற பட்சத்தில் ஓகே, நீங்கள் அட்டனே பண்ணாமல் அதுக்கு சப்போஸ் கவர்மெண்ட் வந்து கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு மார்க் கிடையாதுப்பா, நீங்கள் அட்டன் பண்ணி தான் மட்டும் தான் கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கப்படும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் மேலே ஒரு காமன் நேரம் படிக்க டைம் தான் தெரியுமா, அப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த கொஸ்டினா நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்திருக்கு, ஏதோ கொஸ்டின் மேலே அவுட் ஆஃப் சிலபஸ் அழிஞ்சிருக்கோ இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதோ கொஸ்டின் வந்து செக் பண்ணி பாருங்கப்பா. செக் பண்ணி பார்த்து எழுத ஆரம்பிங்க. சப்போஸ் அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு கண்ணால் லட்டு திங்க ஆசையாக எழுதி வச்சுட்டு வந்துருங்கப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் தப்பாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வழங்கப்படும் ஓகேவா. ஸோ சென்டம் எடுக்கிறது அதை நான் சொல்லிட்டப்பா. ஸோ ஈக்குவேஷன்ஸ் அந்த சம்ஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கணும்ப்பா, கண்டிப்பாக அப்படி பார்த்தா மட்டும் சென்டம் எடுக்க முடியும். அப்படி சப்போஸ் அந்த சென்டம் வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் சம்ஸ்லாம் ஃபுல்லாக விட்டுலாம்ப்பா. நீங்கள் கம்பல்சரி மட்டும் அட்டன் பண்ணி தான் போயிருப்பீங்க, கம்பல்சரி டெஃபினாக உங்களுக்கு சம்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கலாம் ஹெமிஸ்ட்ரிலேருந்து கேட்கலாம் எப்படி வேணால் கேட்பாங்கப்பா. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது சம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதை விட்டால் போயிட்டு போதும் ஓகேவா. நான் சென்டம் அடிக்க சொல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா, ஒரு 50+ இருந்தால் போதும் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா. 75க்கு 50+ அண்ட் 100க்கு ஒரு 72 75 அந்த மாதிரி வரும் ஓகேவா. அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் சம்ஸ் பார்க்கணும்ட்டு. சப்போஸ் எனக்கு 90 80 90 இந்த மாதிரி வரும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு சம்ஸ் பார்த்தா போதும் ஓகேவா. ஃபிசிக்ஸ்லேருந்து சம் பார்த்தா போதும், அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காது, ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஹெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் ஈக்குவேஷன் தான் போட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்பா. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் ஃபிசிக்ஸோட ஃபார்மர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஆல்ரெடி பண்ணி நம்ம சேனல்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு, போய் பார்க்கறதுங்க போய் பாருங்கப்பா. நம்முடைய யூடியூப் சேனலில் வெறும் மாடல் கொஸ்டின் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் டைமில் வந்து செக் பண்ணி பாருங்கப்பா, அதில் உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறப்பா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு அந்த போய் ஜாயின் பண்ணிட்டு அதை நீங்கள் பார்த்து படிக்க ஆரம்பிங்க. லாஸ்ட் மினிட் உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், பாஸ் ஆகிறதுக்கு அண்ட் 50+ 70+ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் நேச்சல் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ண பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க கருத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு இன்ஸ்டாக வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் இன்டர்வியூ மறக்காம ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் மாதிரி ஷேர் பண்ணி விடுங்கப்பா, அவனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ் வந்து நினைக்கிறேன். எக்ஸாம்குள்ளே போயிட்டு பி பேனிக் ஆகாமல் ஜாலியாக இருப்பா, கான்ஃபிடண்டாக எக்ஸாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படிச்சது மட்டும் எக்ஸாம் வரப்போது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக பண்ணி பார்த்துக்கோங்க, டயக்ராம் கொஞ்சம் நல்லா போடுங்கப்பா. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் எச்சா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கூட ஃபுல்லாக செக் பண்ணால் ஒரு 10 மணி செக் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேவா. ஸோ டோன்ட் வரிப்பா, பேனிக் ஆகாமல் ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. விஷ் யூ த வெரி வெரி ஆல் த பெஸ்ட் ஓகேவா. ஓகே சில குட்டீஸ் தச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எல்லா டவுட்ஸும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சு நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.